ஹலோ வணக்கம். நாங்கள் விஜய் பிரபா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, காத்து கருப்பு வந்து கார் கிஃப்ட் பண்ணார் மாமனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராங்க் பண்ணியிருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாமனார் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வந்து காத்து கருப்பு வந்து சீடுவரிசெல்லாம் கிஃப்ட் பண்ணியிருக்காருங்க. பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கொடம், மிக்சி கிரைண்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸட்ரா நிறைய அந்த முறம் என்னென்னமோ அப்படியே லாரி ஃபுல்லாக வந்து பண்ணியிருக்காரு. லாரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பின்னாடி நிற்கிது. இதை போய் நம்ம அவர்கிட்ட சொல்ல போகிறோம். லாரிலாம் ஒன்று நிற்கலை, இதை அப்படியே சொல்ல போகிறோம், நம்பரே சொல்ல போகிறோம். அவர் ரியாக்ஷன் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்படியே கேமரா திருப்பின்னு வச்சுக்கலாம். காத்து கருப்பு கக்கா போயிட்டு அங்கே அங்கே சுற்றிட்டு இருக்காரு. இப்போ காட்டினாயிருங்க, கக்கா போயிட்டு கழுவுறதுக்காக போயிட்டு இருக்காரு. அப்படியே கழுவுறதுல போயிட்டு அப்படியே கேட்ச் பண்ண போகிறோம். வெறும் மற்ற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டினா அங்கே மட்டும் வாங்க வீடியோ கொடுப்போம். ஆமாம், இது வேறு எத்தனை சென்சார் போடுவீங்க, நானே போகிறேன். கத்து வணக்கம், என்ன கத்து, நல்லா இருக்கீங்களா? ஏன் அங்கே வந்த? இங்கே வரலையா? நான் அப்பயும் அங்கேயே வந்துட்டேன். நீ அங்கே போனல, அதை பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் நீ கழுவ வந்தல, அங்கே வந்துட்டேன். நல்லா இருக்கியா? நீ ஏன் ஃபஸ்ட்டு இங்கே வந்த? நீ ஃபஸ்ட்டு போ. இல்லையா, ஒரு நல்ல நீ சொல்ல தான் வந்தேன். நீ கழுவி முடிச்சிட்டா நான் வரமா நிற்கிறேன். அங்க போய் இல்ல, அங்க போ. எங்க? அங்க போ. ஏன் போன கழுவ மாட்டியாமே? சரி, அப்புறம் வந்த நீ அப்புறம் கழுவலையா? ஒரு குட் நியூஸ் சொல்லதான் வந்தேன். மாமனார் எனக்கு ஃபோன் பண்ணாரு. என்னடா வரும் போங்க. யோ, என்ன ஏன் ஏரியாவில் வந்து நீ சொல்லிட்டு இருக்க? எனக்கு தெரியாது. என்ன வரணும் வாங்கண்ண? அது இல்லையா, மாமனார் ஒரு குட் நியூஸ் சொன்னாரியா? சொன்னா அப்படியே ஹாப்பியா தண்ணியில வீழ்ச்சி சிம்மிங் போட்டுருவா. அப்படியே வேற லெவல் ஹாப்பி நியூஸ். சொல்லட்டுமா? பாத்ரூம் போக முடியாது, சும்மா வந்து கழுவுறாரு. பாத்ரூம் போறது முக்கியம் இல்லையா, கழுவணும் போயிட்டு. அனுப்புறியா? போறேன். வாங்கி வச்சிருக்கியா? இதெல்லாம் நான் வாங்கினதா? அங்க அந்த பாதி மேயுது, இங்க மேயுது. 30 எரும் மாடு. அது மேயிட்டு நீ எங்க போய் மேய போற? 30 எரும் மாடு வாங்கிருக்கேன் தெரியுமா? 30 இருக்கியா? 30 தான் வாங்கினா எனக்கு 31யா? டோ நிக்குது பா, டவுசர் போட்னே. ஏய், தேவலாத பண்ணிட்டு இருக்காத. இல்ல இல்ல, அது அது மேயட்டும். நீ எங்க போய் மேய போற அடுத்து? இப்பாரு, அந்த லாரி நிக்குது போனையில. ஒரு விசில் வச்ச லாரி வந்துரும். எனக்கு வரப்பொருள் வருது.
அவளே எனக்கு வேணான்ட்டா. அப்புறம் அவ பேர் லட்சுமி இல்லையா? அவர் திலகா. திலகாவே வேணான்ட்டா. அப்புறம் லட்சுமி ஓட்டுவா? லட்சுமி நல்லா இருக்கியா? வேணாம், நீ எந்த பொண்ணு சொன்னாலும் வேணாம். நீ எந்த பொண்ணு சொல்லலையோ அந்த பொண்ணு தான் எனக்கு வேணும். சரியா? அப்படியா? சரி, இங்க பாரு, மூணு லட்சம் ரூபாய் பொருள் நிக்குது, வேணுமா வேணாமா கரெக்டா சொல்லு. கண்ணு முன்னா விசில் அடிச்சா சர்றன்னு வந்துடும். வேற நல்லா யோசிச்சு பாரு. கட்லு போய் சொல்லுவேன் வேணும் வேணும் கன்ஃபார்மா? ஆமாம் சார். வர சொல்லலாமா? வர சொல்லுங்கள் சார். கண்ணை மூடு. அன்றைக்கு மூணு நல்லா கண்ணை மூடு. அப்புறம் அப்புறம் சொல்கிறேன் சார். இப்பயே வந்துடுமா? டைம் ஆகும். உடனே வந்துடும். ஒரு விசில் அடிச்சுனா வந்துடும். பார்த்துக்க, கண்ணை மூணு எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்க சார். கண்ணை மூடுறா? எல்லாம் ஓசில் வந்துடும். சாருன்ட்டு இப்போ இவங்களால கேட்டுருக்கீங்க சிங்க சிங்கமா. சொல்லிட்டு மூடியா? எத்தனை வேணாமா? புதுசா வயசுக்கு வேண்டிய என்ன அப்படியே பக்கம் அப்படி திறந்து பாக்குறாரு. வாண்ட தெரியுமா? அழகு இதுல கார்த்திக் லைவ் வாண்ட தெரியா? மூடு. 1 2 1 2 1 2 2 யோ, என்ன டூல இருக்க இல்லையா? அடுத்து போக போற மாட்டியா? ஸ்ரீ ராமாய சொல்லுவா? நான் சொன்னா வண்டி வரும். ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் ஊருபட மாட்டேன். விளையாட்டு போகுமா? கொடுக்க முடியும். இப்ப மொரவாதிக்கு பேரு அரிசி படைக்கிறது. நீ படிச்சுக்கலாம். படிச்சுக்கலாம். இங்க பாத்தியா, நாய்க்கு சோறு வச்சுக்கலாம். இப்ப கூட கோயில் போய்க்கலாம். என்ன இவங்க சில்லறை தந்திருக்காரு? நான் கேட்டேன், ஏன் சில்லறை தரேன்ட்டு. அவனே சில்லறை பையன், அவனுக்கு தான் கொடுக்க முடியினாரு. அதனால வாங்கிட்டு பாத்துக்க. இந்த மரம் வீட்டுல நட்டுக்க. என்னங்க சீதனா கல்யாணம் ஆச்சுன்னா எல்லாரும் வீட்லயும் சீதனா இதா வைப்பாங்க, இப்படி எடுத்து தராங்க அவங்க. என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு? புதுசு புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஏகப்பட்ட பொருள் இல்ல. டென்ஷன் பண்ற, அவர் கூட வேணா கொடுக்க முடியும். நீங்க எவ்வளவு வேணா கொடுப்பாரு சொல்லியா? சொல்லு, எவ்வளவு பொருள் வாங்கி கொடுத்து மாமன ரச்ச கணக்குல டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? இல்லையா, அவர் கொடுத்து தான் கொடுக்க முடியும். லாரியில் வந்த மினி லாரி, அங்க பஞ்சர் ஆயிடுச்சு, நிப்பாட்டிட்ட. ட்ரக் லாரியில ஜேசிபி மாதிரி இருக்குமே. போயிடு போறையா போற விடு.
Yeah.